வணக்கம். குரூப் ஒன் மெயின்ஸ்க்கு வந்து ரொம்ப தீவிரமாக எல்லாரும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ இன் பிட்வீன் யுவர் ரிவிஷிங் ஷெடியூல்ல ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பகுதியாக இருக்கும். ஸோ நான் என்னைய பொறுத்த வரைக்கும் எதெல்லாம் ரொம்ப முக்கியமாக கேட்கப்படுமோ அந்த ஆஸ்பெக்டில் வந்து சில கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது அவங்களுக்கு டெய்லி பேசிஸில் டிஸ்கஷனாக ஒரு லைக் எப்படி கொஷின்ஸ் கேட்கலாம், இந்த கொஷின் எப்படி அப்ரோச் பண்ணலாம், இந்த மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு இதுதான், நாட் அ டீடைல்டு ஒன். ரைட், இது குரூப் ஒன் மெயின்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் குரூப் டூ மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களும் நீங்கள் வந்து இதை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதை எந்த டாப்பிக்கில் கேட்கலாம், கரண்ட் அஃபேர்ஸில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜியாகிரஃபியில் வந்து கேட்கலாம். சரியா, ஜியாகிரஃபி அப்படிங்கிறத கேட்கலாம். அதில் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படிங்கக்கூடிய ஒரு செப்பரேட் டாப்பிக்கே இருக்குது, போக்குவரத்து. அதுக்கப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறதும் உங்களுக்கு ஜியாகிரஃபியில் இருக்கும், அஸ் வெல் அஸ் எக்கனாமியில இருக்கும். அப்போது இதை பேஸ் பண்ணி இந்த கரண்ட் அஃபேர்ஸை கேட்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த பாரத் பரிமாலா யோஜனைக்கான முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஹைவே செக்டர் ஆப்டிமைசிங் எஃபிஷியன்ஸ் ஆஃப் ஃப்ரைட் அண்ட் பேசஞ்சர் மூவ்மெண்ட். சரியா, இந்த கேள்வி கேட்கலாம், பாரத் எக்ஸ்பிளைன் தி சேலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் பாரத் பாரத்மாலா பரியோஜனா அப்படிங்கக்கூடிய திட்டத்தை பற்றி கேட்கலாம். இல்லை அப்படின்னா சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் பாரத்மாலா பரியோஜனா அப்படிங்கிறத கேட்கலாம். இல்லை இம்பேக்ட் ஆஃப் பாரத்மாலா பரியோஜனா. இப்போ நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நாம படிக்கிறதுக்கும் கொஷின் கேட்கக்கூடிய ஆங்கிள் அந்த டைமென்ஷன் வித்தியாசப்படுது. பட் அதை நம்ம எப்படி ஆன்சர் பண்றது அப்படின்னா கொஞ்சம் லாஜிக்கலா யோசிச்சோம் அப்படின்னா ஆன்சர் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் நீங்க டிரான்ஸ்போர்டேஷன் தான் கொடுத்துருக்கோம். அப்போ இம்பாக்ட் ஆஃப் அப்படிங்கறத பொறுத்த வரைக்கும் குறிப்பா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சிக்னிபிகன்ஸ் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்ல இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உட்கட்டமைப்புக்கான முக்கியத்துவம், அது வந்து விரைவான பொருளாதார வசதியை உருவாக்கும், வேலை வாய்ப்புகளை உருவாக்கும், இந்த மாதிரி படிப்போம் இல்லையா. அப்போ அந்த மாதிரி வந்து நம்ம அப்ரோச் பண்ணலாம். பட் இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் அப்படி கேட்கலாம், கேட்டு அந்த மாதிரி நீங்கள் ஒரு கோட் பாயிண்ட்ஸை வச்சு நீங்கள் எழுதிக்கோங்க. ரைட், இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இவங்க குறிப்பாக என்னெல்லாம் இதில் பண்ணிருக்காங்க அப்படின்னா எக்கனாமிக் காரிடர், முழுக்க பொருளாதார தடங்கள், அதுக்கப்புறம் இன்டர் காரிடர்ஸ் அண்ட் ஃபீடர் ரூட்ஸ், நேஷனல் காரிடர் எஃபிஷியன்சி இம்ப்ரூவ்மெண்ட், பார்டர் அண்ட் இன்டர்நேஷனல் கனெக்டிவிட்டி ரூட்ஸ், இந்த மாதிரி எல்லாமே ஹையஸ்ஸை பேஸ் பண்ணியே வந்து இது பண்ணுறாங்க. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா 2400 கிலோமீட்டர் சரியா இது பண்ணப்படுவாங்க. இப்போ இதனுடைய முதல் நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவிங் குவாலிட்டி ஆஃப் ரோட்ஸ், சாலைகளுடைய தரத்தை மேம்படுத்துறது அதனுடைய முதல் நோக்கம். அடுத்து வந்து டோட்டல் ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன், கிட்டத்தட்ட வந்து 34,800 கிலோமீட்டர் வந்து அவங்க புதுசாக உடனே அச்சேக்கணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. அதுக்கடுத்து இன்டகிரேட் ஸ்கீம், ஒருங்கிணைந்த திட்டம், அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாரத்மாலா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைந்த குறிப்பாக ரோட் டெவலப்மெண்ட்டுக்காக, இட் வில் ரிலேட் அதர் ஸ்கீம்ஸ் அது வித் கம்ப்ளீஷன் ஆஃப் ஆல் த ஸ்கீம் த ஓவரால் சக்சஸ் த ஸ்கீம் வில் பி கேரண்டீட். சரியா, அடுத்து டோட்டல் டென்யூர் ஆஃப் த ப்ரோக்ராம் என்ன சொல்லுதாங்க அப்படின்னா வந்து 5 ஆண்டுகளுக்குள்ள இதை இது பண்ணணும், குறிப்பாக வந்து முதல் கட்டத்தை வந்து எண்ட் ஆஃப் 2022 இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா செக்மெண்டேஷன் ஆஃப் ஃபேஸஸ், இப்போ நிறைய விஷயத்த நிறைய பண்றதுக்கு காரணமா சில குறிப்பிட்ட பகுதிகளுக்கு ஏற்ற மாதிரி நிலைகளை பிரித்து 7 நிலைகளாக பிரிக்கப்பட்டு முதல் நிலையை மட்டும் என்ன இவங்க வந்து இது பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தினசரி வந்து இவ்வளோ ரோடு நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 30 கிலோமீட்டர் சாலை அமைக்க இந்த பாரத்மாலா பரியோஜனா திட்டம் அப்படிங்கிறது இது பண்ணுறது. அடுத்து எக்கனாமிக் கார்டர், பொருளாதார தடம். ஸோ பொருளாதார தடம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 9,000 கிலோமீட்டர் சொல்லியிருக்காங்க. குறிப்பாக சப்போஸ் ஏதாவது வந்து 2 இண்டஸ்ட்ரியல் சென்டரை ரிலேட் பண்ணுற மாதிரி இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு டிஃபென்ஸ் காரிடர் இருக்கு இல்லையா, அதே மாதிரி எக்கனாமிக் காரிடர் அப்படிங்கிறது ஒன்று இருக்கலாம். அடுத்து நேஷனல் காரிடர் எஃபிஷியன்சி இம்ப்ரூவ்மெண்ட், 5,000 கிலோமீட்டர் அந்த டிஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும் எஃபிஷியன்சிக்காக இது பண்ணுறாங்க. சரியா, அடுத்து பார்டர் ரோடு இன்டர்நேஷனல் கனெக்டிவிட்டிக்காக 2,000 கிலோமீட்டர், போர்ட் கனெக்டிவிட்டி கோஸ்டல் ரோடுக்காக 2,000 கிலோமீட்டர், அடுத்து கிரீன்ஃபீல்டு எக்ஸ்பிரஸ்வே. சரியா, குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா டிராஃபிக் அண்ட் ஃப்ளைட்டை இது பண்ணுறதுக்கு, அதை மேலாண்மை பண்ணுறதுக்காக இந்த இதெல்லாம் இது பண்ணுறாங்க. அப்போது ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கலாம். சரியா, இப்போ இந்த மாதிரி கேள்வியில் பொறுத்தவரைக்கும் நம்ம நேரடியாக விட எழுதுறத காட்டிலும் ஏன் ரோடு வந்து ஒரு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் வந்து ரோட் டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுதான் வந்து என்ன, இட் கனெக்ட்ஸ் வில்லேஜ் டு த டவுன் இல்லை வில்லேஜ் டு த வேல், இந்த மாதிரி ஒரு முக்கியமான இன்ட்ரோடக்ஷன் மார்க்லாம் கொடுத்து நீங்கள் எழுதலாம். ஸோ தினசரி இந்த மாதிரியான கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு